இப்போ எக்ஸாம்பிளுக்கு சலீபா எடுத்துக்கோங்க, ரியல் மேட்ரிட் கொத்திட்டு போக காத்துக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த டெம்ப்ளேட் வந்து அதுக்கொசரம் தான் காத்துட்டு இருக்கேன். இன்னும் ரெண்டு சீசன் பாட்டில் பண்ணிட்டானா எனக்கு என்ன பயம்னா, யூரோல சலீபா ஆடுறத பார்த்து எனக்கு பக்கம் பயமாகுது. எனக்கு பயம் ஏன்னா ரியல் மேட்ரிட் நாக்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அவனுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். என்னோட கெப்பபிலிட்டி, என்னோட பிரெயின் ஏஜை வந்து நான் ஏன் இந்த இடத்துல வேஸ்ட் பண்றேன்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து போனவர் தான் ஹென்ரியே. கிளப்புக்குன்னு சில முடிவு நம்ம எடுத்துதான் ஹார்ட் டிசிஷன்ஸ். அப்படி இருக்கும்போது எனக்கு பிளேயர்ஸ் இப்படி ஆயிடுவாங்களோன்ற ஒரு பயம் மட்டும் தான் எனக்குள்ள வச்சுக்கிட்ட ஒரு தாட் என்னன்னா, ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் போகணும். நான் அவ்வளவுதான், நான் பேசும்போது அதான் சொன்னேன், எது போனாலுமே இதில் போனஸ் தான் பார்த்தேன். பார்த்தா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரியல் மேட்ரிட், மேன் சிட்டி, ஆர்சனல், டேய் நாங்கள் 7 வருஷமா ஆடலடா, டீம் வந்து தெரிஞ்சிச்சு, யூரோப்போட எலிட்ல வந்து இந்த டீம் வந்து போய் உட்காந்துச்சு. அந்த எலிட்குள்ள இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து ப்ரூவ் பண்ணியாகணும். நீங்க சொன்ன மாதிரி பிரீமியர் லீக்னு நான் சொல்லலை, கப்பு ஏதோ ஒரு கப்பு அடிச்சே ஆகணும். பார்க்குற சைனிங் எல்லாமே டிஃபெண்டர்ஸாக இருக்காங்க, டிஃபெண்டர்ஸ், மிட்ஃபீல்டர்ஸ் இப்படி தான் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கரை யாரோட லிங்க்ல இருக்காங்க, யாரையும் வாங்க மாட்டோம். ஆனால் லிங்க்ல ரொம்ப ரெண்டு சீசனாக, ஐ மீன் 1.5 சீசன் அதை விக்டர் கைரேகஸ் இருக்கான். எனக்கு தெரியல சைன் பண்ணுவோமான்னு தெரியல. ஆனால் இந்த விஷயத்த நான் ஸ்டேட்மெண்டாக சொல்லுவேன், கைரேகஸ் நாங்கள் சைன் பண்ணி முன்னாடி ஆட விட்டு இந்த டீம் ஆட விட்டோம்னா மேன் சிட்டி நீ ஜெயிச்சு பாடுறான். அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். பெப் கோலியால இருக்கும் போதே பெப் கோலியில அடிச்சாதான் இது வந்து இந்த ஃபேக்ட் வந்து உண்மையிலே குசப்பா. ஏன்னா எனக்கு வந்து போன சீசன் மிஸ் பண்ணும் போது எனக்கு அப்படிதான் இருந்தது, இவன் இருக்கும்போது இந்த சீசன் அடிஞ்சு அடிக்கணும், டிராஃபி அடிக்கணும். அப்போ எனக்கு அடிச்சா எனக்கு மேட்டரே கிடையாது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல. இப்போ மிஸ் ஆயிருக்கிறது என்ன, அவன் ஹோம்ல அடிக்கணும், அவன் ஹோம்ல அடிக்கணும், என் ஹோம்ல, என் ஹோம்ல அடிக்கிறது மேட்டர் கிடையாது. அடிச்சு நீ இருக்கும்போது ரெட்டில் அடிச்சோண்டா அப்படின்னு இருக்கும்போது தான் அந்த செல்சி அண்ட் லிவர்பூல் மட்டும் தான் இப்போதைக்கு பெப் கார்டியோலோட பீரியட்ல கப் வின் பண்ணியிருக்காங்க. அந்த டீம்ல வந்து நீங்களும் சேரணும் ஆசைப்படுறீங்க. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர் நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட். வெளியே சென்னை வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆல்வேஸ் ஹவ் பாட்டில் ஆஃப் வாட்டர். ஸ்பீக்கிங் ஆஃப் பாட்டில்ஸ், ஆர்சனல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மாதிரி உலகன். அண்ட் இந்த டைம் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கமெண்டேட்டர், யூடியூபர், ஆக்டர், டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பரிமாணங்களை கொண்ட சஞ்சய். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்ல நல்ல இன்டர்வியூ. அதோட இன்னும் முக்கியமானது என்னன்னா, ஆர்சனல் ஃபேன். பெருசா அந்த போன தடவை பண்ண அந்த அதான் ஸ்ட்ரைக்கர் அந்த ஒரு கோல்ஸ்ல வந்து இன்னொரு லீத்தலான ஒரு பிளேயர் வேணும், பிளேயர் இருந்தானா இன்னும் டீம் ஆப்வியஸா ஹார்ட் அட்டாக சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்க போகுது. அதனால நல்லாதான் இருக்கும் இந்த சீசன். ஏன்னா நான் ஓப்பனா டைட்டில் அடிப்பேன் சொல்லி பாட்டில் ஆகி பண்ணி போட்டு எதுக்கு எனக்கு வம்பு இல்ல அந்த வார்த்தை. ரொம்ப சிம்பிளான ஒரு கோட்டு தான். என்ன சொல்றது, 10th இடத்துல முடிக்க போறவங்க லீக் அடிக்க போற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லாஸ்ட்ல என்ன போன வருஷம் நடந்து தெரியாது, லாஸ்ட்ல என்ன ஆகும்னா 10th முடிக்க வேண்டிய கப் இருக்காது, 2nd முடிக்க வேண்டிய கப் இருக்காது. நாங்க நீங்க ஒண்ணுதானே நினைக்கிறேன், அவனுக்கு ஒண்ணு மட்டும் தான் அங்க பெருசா இருக்கு. அதனால வந்து எந்த மோட்ல எப்பவுமே இருக்கிறதுனா ஆட்டோட வந்ததுல இருந்து வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. இனிமேல பயிற்சி சொல்ல முடியாதுயா, பயிற்சி பயிற்சின்னு 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாட்டி வெள்ள வச்சு இவர் முன்னாடி தான் சொல்ற ஒரு விஷயம், இந்த வருஷம் அர்டேட்டா வந்து கப் வின் பண்ணியே ஆகணும். கப்னா லீக் இல்ல, சம்திங் ஏதோ ஒரு கப் வின் பண்ணுறீங்களா? எனக்கு எனக்கு அதுல ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான், வந்த ஒரு 6 மாசத்துல அவர் தப்பி தவறி ஒரு கப் அடிச்சோம். அந்த டீம் வச்சுட்டு ஒரு எஃப்ஏ கப் நினைச்சு முடிக்க செல்சி அடிச்சோம், அதுவும் ஃபைனல்ல வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல இந்த விஷயத்த கோட் பண்ணி ஆரம்பிங்க. பாட்டில் சொல்றதுனால சொல்றேன், ஃபைனலுக்கு முந்தின நாள் August 1 ஃபைனல், ஃபைனலுக்கு முந்தின நாள் வந்து எனக்கு நிக்கோலஸ் பேப்பே ரொம்ப பிடிக்கும். நிக்கோலஸ் பேப்பேயோட ஸ்னாப் சாட்ல ஒரு வீடியோ வருது, அவங்க ஊர் பாஷையோட பேசிருப்பான், நாளைக்கு வந்து இந்த செல்சி சாம்பியன்ஸ் லீக்ல எதுவும் பேசக்கூடாது, நாளைக்கு பேச போறதெல்லாம் அபுமையாங் பெப்பே மட்டும்தான் இருக்கணுமா சொல்லி வச்ச மாதிரி ஒரு கோல் அடிப்பா, அது ஆஃப் சைட்ல, அது ஒன் ஆஃப் த பேங்கர் கோல் அது. ஸோ அந்த அந்த எஃப்ஏ அந்த எஃப்ஏக்கு படிச்சது அது வந்து அவுட் ஆஃப் லக் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஆட்டா பால்ல அடிச்சோமான்னு கேட்டா அந்த டீம் அதுக்கான டீமே கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி ஷீல்ட் அடிச்சோம், லிவர்பூல் லிவர்பூல் பீட் பண்ணி அப்படியே கட் பண்ணோம்னா போன சீசன் கம்யூனிட்டி ஷீல்ட். அது தவிர வேற எதுவுமே பண்ணல. ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நீங்க சொல்ற அந்த என் பாயிண்ட் வந்து அதுக்கு இன்னொரு 2 சீசன் நான் வெயிட் பண்ணுவேன். நீங்க உங்களோட மனநிலைக்கு நான் வெயிட் பண்றது இல்லை, நான் வந்து ஆட்டா கூட 10 வருஷம் கூட பயணிக்க தயார் தான். பட் ஆனா என்னன்னா எனக்கு ஒரே இஷ்யூ வந்து
டீம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்குங்க மேனேஜ்மெண்ட் வந்து. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு அவுட்புட்டை வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த அவுட்புட் வந்து நம்ம வந்து இது இதில் பார்த்துருப்போம், அமேசானில் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்துருப்போம், டீம் இஸ் பிஹைண்ட் ஆர்டெட்டா கம்ப்ளீட்லி. அந்த அந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஆர்டெட்டா வந்து அபமயங்க டிசிஷன் எடுத்ததுப்போலாம் வந்து மார்க்கெட்டிங் வைஸும் சரி டீம் வைஸும் சரி அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டீம் வந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு, அதுமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் கொண்டு வந்தாச்சு, கன்சிக்யூட்டிவாக விளையாட ஆரம்பிச்சாச்சு, அந்த காசுலாம் வரப்போகுது. திருப்பியும் ஒரு வெங்கர் இயரா டாப் ஃபோர்க்குள்ள இருந்தால் போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை வந்து ஆர்சனலுக்கு வந்து போயிருமோன்றது பயம் இருக்கு எனக்கு. மூணு சீசனுக்குள்ள பிளஸ் பெப் கோடியால இருக்கும் போதே பெப் கோடியில அடிச்சாதான் இது வந்து இந்த ஃபேக்ட் வந்து உண்மையிலே குஃபை. ஏன்னா எனக்கு வந்து போன சீசன் மிஸ் பண்ணும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது, இவன் இருக்கும்போது சீசன் அடிந்து அடிக்கணும் டிராஃபி அடிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பெப் கோடியாவில் தூக்கிட்டிங்கன்னா ஆட்டோட தான் இப்போ லீக்ல ஃபைனல் ஸ்கோர்ஸ். ஸோ அப்போ எனக்கு அடித்தா எனக்கு மேட்ரே கிடையாது. என்ன நீ இத்தனை தடவை போன தடவை சீசன் வைஸாக பிரிக்கணும்னா போன சீசனுக்கு முந்தின சீசன் அவன் என்னை ஹோம்லேயே அடித்தான், அவையிலே சாரி ஹோம்ல அடிக்கல அவையில அவையில ஆ ஹோம்ல இல்லையே போன சீசனுக்கு இந்த சீசன் எடுத்தோம். அதுக்கு முந்தைய சீசன் லாஸ்ட் சீசன் எடுத்தோன்னா எங்கள் ஹோமில் அடித்தாச்சு, அவங்க ஹோமில் ஒரு பஸ் பார்க் பண்ணி தான் வந்தோம் எல்லாம். இப்போது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, இப்போ மிஸ் ஆகிருக்கிறது என்ன, அவன் ஹோமில் அடிக்கணும் அவன் ஹோமில் அடிக்கணும் என் ஹோமில் என் ஹோமில் அடிக்கணும்னு மேட்ரு கிடையாது. அடிச்சுட்டு நீ இருக்கும்போது ரெட்டில் அடிச்சோண்டா அப்படின்னு இருக்கும்போது தான் அந்த ஃபேக்டர் தான் இவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு எலைட் குரூப் ஆஃப் டீம் செல்சி அண்ட் செல்சி அண்ட் லிவர்பூல் மட்டும் தான் இப்போதைக்கு பெப் கார்டியோலோட பீரியட்ல கப் வின் பண்ணிருக்காங்க. அந்த டீம்ல வந்து நீங்களும் சேர்ந்து ஆசைப்படுறீங்க. ஆர்சனல் வந்து பார்சிலோனான்னு ஒரு பெரிய டீம் வந்து என்ன சொல்றது, என்ன கேட்டால் வந்து அந்த கிளப் லெவலில் வந்து அவங்க நம்ம வந்து நம்ம இருந்த ஹிஸ்டரியில் பார்த்தது வந்து அவங்களோட பெரிய டீம் வந்து பார்சிலோனா பெப் கார்டியோலோ. ஆமா ஆமா, அந்த டீமே தண்ணி காய விட்டோம்யா. 19 வருஷம் அப்பயே பெப் அடிச்சவங்க ஆர்சனல். நீங்க வந்து எலிட் எல்லாம் பேசிட்டீங்க, நாங்க வந்து பெப் அடிச்சி அதுக்கப்புறம் யூப் ஹிக்கன்ஸோட பேயன் அடிச்சு யூசிஎல் வின் பண்ணோம். ஓகே, சோ அதனால கொஞ்சம் எங்க ஃபிளெக்ஸ் பண்ணனும் நினைக்கிறேன். யா ஃபிளெக்ஸ் பண்ணனும் கோல் அடிச்சது யாரு? ட்ரோக்பா உங்களோட டாடி. ஓகே, சோ ஆக்சுவலி இவர் சொன்ன இன்னொரு விஷயம் இந்த ட்ராஃபி மேட்டருக்கே வரேன். நீங்க சொன்னீங்கல்ல எஃப்ஏ கப் வின் பண்ணாங்க அப்படின்ட்டு, ஒரு எஃப்ஏ கப் வின் பண்ண டைம் வந்து அந்த ஒரு எஃப்ஏ கப் தான் அர்டேட்டாவை அடுத்த சீசனுக்கு இழுத்துட்டு வந்தது கரெக்டா. ஏன்னா அந்த எஃப்ஏ கப் கொடுக்குற அந்த டோபமைனாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஒரு ட்ராஃபி கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு அடுத்த சீசன் வரைக்கும் இருக்குது. இப்போ அர்டேட்டா ஜாப்ல இருக்காரு அப்படின்னா அந்த பேக் டு பேக் ரெண்டு கப் அடிச்சது தான், அந்த கம்யூனிட்டி ஷீல்ட் அண்ட் எஃப்ஏ கப் அடிச்சது தான். அந்த இல்லை இன்கேஸ் எஃப்ஏ கப் அடிக்கல அப்படின்னா ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட், வேற கதை வேற மாதிரி தான் போயிருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே ரெண்டு மூணு சீசன் அந்த ஒரு ஏமாற்றம் இருக்குது, பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு குறைஞ்சி தெரிஞ்ச கடைசி ஒரு நாலு நாளில் ஒரு பில்லியன்ஸ்க்கு போயிருக்கோம்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பில்லியன்லாம் போல த்ரீ குவார்ட்டர் நீங்கள் உங்கள் கிளப் நினைச்சு ஒரு 600 ஒரு 700 பில்லியன் மணியை மாத்திர கிளப் நினைச்சு எனக்கு எதிர்பார்க்கும் மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்கும்ன்றத விட இப்ப நீங்க சொல்லும் போதே நான் பயப்படுற ஒரே விஷயம்னா பிளேயர் எதிர்பார்ப்பான். வச்சிருக்க பிளேயர் இல்லாம இப்போ எக்ஸாம்பிளுக்கு சலிபா எடுத்துக்கோங்க, ரியல் மேட்ரிட் கொத்திட்டு போக காத்துக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த டெம்ப்ளேட் மட்டும் அதுக்கொசரம் தான் காத்துட்டு இருக்கேன். அவன் இன்னும் ரெண்டு சீசன் பாட்டில் பண்ணிட்டானா எனக்கு என்ன பயம்னா, யூரோல இல்ல சலிபா ஆடுறத பார்த்து எனக்கு ஒரு பக்கம் பயமாகுது. எனக்கு பயம் ஏன்னா ரியல் மேட்ரிட் நாக்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எனக்கு என்னன்னா சலிபா வந்து இவனுங்க யூரோ முன்னாடியே கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. சலிபாவை எடுத்துக்கோங்க, சாக்கா எடுத்துக்கோங்க. எனக்கு சாக்காவை வர கிளப்ல என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவன் வெளியே போய் ரியல் மேட்ரிட் அவே ஆடி ஜெயிக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல, எனக்கு அதுக்கான பதில் தெரியல.
ரியல் மேடி ஹாஸ்டல் வந்து ரியல் மேடியோட ஹோம்ல ஃபேஸ் பண்ணனா டஃப் கொடுப்பானா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு ஸ்குவாட் அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் நான் ஜெயிக்காம இருந்தீங்கன்னா பிளேயருக்குள்ள ஒரு குழப்பம் வரும். ஏன்னா நீ வந்து இருந்த கிளப்போட சின்ன சின்ன பசங்க கிளப்ல இருந்து வந்தா எல்லாரையுமே தூக்கிடு. ஏன்னா இஎஸ்ஆர் அனுப்பிச்சது வந்து ஒரு ஒரு எனக்கு ஹார்ட் பிரேக் ஆச்சு அந்த மூமெண்ட். ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா ஆர்டெட்டா வேலையில இருக்காத காரணம் எஃப்ஏ கப் கிடையாது, இஎஸ்ஆர் தான். இஎஸ்ஆர் சாக்கா அந்த ஒரு தப்பான டைம்ல வந்து இஎஸ்ஆர் தான் நிறைய அசிஸ்டன்ட் கோல்ஸ் வந்தது. இஎஸ்ஆர் சாக்கா தான் அதுவும் அந்த மேட்ச் தப்பி தவறி ஸ்டார்ட் பண்ணான் செல்சி கூட 3-1 அந்த சாக்கா ஜாக்காவோட ஃப்ரீ கிக் போறாங்க. ஸோ இஎஸ்ஆர் அனுப்பிடுறானா ஹி நோஸ் லைக் ஓகே கிளப்புக்குன்னு சில முடிவு நம்ம எடுத்துதான் ஹார்ட் டிசிஷன்ஸ். அப்படி இருக்கும்போது எனக்கு பிளேயர்ஸ் இப்படி ஆயிடுவாங்களோன்ற ஒரு பயம் மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் சைடு. எனக்கு இந்த நீங்கள் சொல்கிற பயம் வந்து ஏற்றுக்கலாம், ஆனால் ஒரு 2 இயர்ஸ்க்கு இருக்காதுன்னு தோணுது எனக்கு. மேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதோட வந்து நம்ம எடுத்துருக்க செட்டப் இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சலிபா போனாலும் வந்து உள்ளுக்குள்ள நம்ம கலிபோர்னியா வாங்குறோம் நம்மளோட வந்து அடுத்தடுத்த இப்ப ஹாட்டோட நம்ம இதாகிட்டு இருக்கோம். ஆர்டெட்டா வந்து இந்த டீம்ல வந்து இப்ப ராம்சேல் வந்து சைன் பண்ணும்போது தெரிஞ்சுல ராம்சேல் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம், வாங்கும் போது ராம்சேல் தான் தெரிஞ்சுல. ஆனா வந்து அந்த ரொட்டேஷன்ல டக்குன்னு ராயா ஊத்திட்டு வந்தாங்கல்ல, அது மாதிரி எனக்கு ஆர்டெட்டாவும் ஆர்சனலும் எப்பயுமே பெரிய கிளப் அந்த இதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா பட் ஆனா நம்ம ரைஸ் வாங்கினது உள்ள நம்ம திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வந்து நிறைய பேருக்கு வந்து உள்ள கொண்டு வருது, இவங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று கொடுத்தாதான். அதுக்கப்புறம் வந்து இந்த டீம் இந்த டீம் வந்து எலிட் டீமா இருக்கு எனக்கு. இந்த டீம் பொட்டன்ஷியல் வந்து சீலிங் வந்து இன்னும் பெருசு. இப்போ அட்ராக்டிவ் கிளப்பா இருக்குது, அட்ராக்டிவ் கிளப்போட இப்ப இந்த ஃபார்ம் ஆகி ஒரு ப்ராசஸ்ல வந்து இந்த டீம் எல்லாருமே ஒரு 6.2 இருக்க மான்ஸ்டர்ஸா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே எப்படி கேம் ஆட போறாங்க, ஆர்டெட்டாவோட ப்ராசஸ் என்னன்னு தெரியும், எல்லாருக்கும் என்ன கேம் ஆடுன்னு தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைல வந்து ஒரு டீம் இருக்கிறது வந்து அக்ராஸ் யூரோப்ல வந்து ஹாஸ்டல் மட்டும்தான். ஏன்னா எல்லாருக்குமே புதுசாக வருவாங்க, அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கு இந்த ப்ரொஃபைல இருக்க டீம் வந்து வின் பண்ணி தான் ஆகணும், எல்லாத்துக்குமே பொட்டன்ஷியல். போன சீசன் வந்து எனக்கு ஷாக் என்னன்னா ஆஃப்டர் 7 சீசன்ஸ் சாம்பியன்ஸ் லீக் போறாங்க, அவங்க கண்டெண்டரா போறாங்க ஹாஸ்டல் உங்களுக்குள்ள வந்து கண்டெண்டரா இருக்காங்க. பயர்ன் முனிக் கேம் வந்து ஆக்சுவலா முன்னாடி ஒரு அன்லக்கி, கம்ப்ளீட் அன்லக்கி. முன்னாடி ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்திருந்தானா முடிஞ்சது அந்த கேம். ஏன்னா பயன் 2 கோல் அடிக்கிறான், பயன் 1st கோல் அடிச்சான், எனக்கு பயமே இல்லை. நான் இத்தனைக்கு பயன் பண்ணிச்சே ஹோம்ல ஃபேஸ் பண்ணேன், அதுவும் 10-2 எங்களை அச்சம் கடைசி பயன் பண்ணிச்சு நான் ஹோம்ல ஃபேஸ் பண்ணேன், எனக்கு பயமே இல்லை. நான் வந்து டிவி போட்டுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட்டு உட்கார வச்சு இந்த மேட்ச் பாரு நாங்கள் தான் அடிப்போன்றேன். 2-1 ஆகுது, பயம் இல்லை, எனக்கு தெரியும் உள்ள ஏதோ ஒன்று நடக்கும், ஏதாவது எங்க ஹோம்னு. அவன் ஹோம்லயுமே சான்ஸ் கிரியேட் பண்றான். ஸோ அந்த அதான் ரொம்ப நாம எனக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு தாட் என்னன்னா ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் போகணும். நான் அவ்வளவுதான் நான் பேசும்போது அதான் சொன்னேன், எது போனாலுமே இதுல போனஸ் தான் பார்த்தேன். பார்த்தா நான் ஆல்மோஸ்ட் வந்து ரியல் மேட்ரிட், மேன் சிட்டி, ஆர்சனல் கடைசில ஒரு நிக்கும் போது ஆர்சனல் ஒரு பெரிய ரியல் மேட்ரிட், மேன் சிட்டி, ஆர்சனல் மூணாவது இடத்துல இருக்காங்க. டேய் நாங்க 7 வருஷமா ஆடலடா, இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே வரல, வருஷம் வருஷம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க, விட்டுட்டு எங்களை பாக்குறீங்கன்னா டீம் வந்து தெரிஞ்சிச்சு. யூரோப்போட எலிட்ல வந்து இந்த டீம் வந்து போய் உட்காந்துச்சு. அந்த எலிட்குள்ள இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். அந்த கிளப் கப் வெரி வேலிடான ஒரு மேட்டர், கப்புன்றது ஆட்டடா நீங்க சொன்ன மாதிரி பிரீமியர் லீக்ன்னு நான் சொல்லல, கப் ஏதோ ஒரு கப் அடிச்சே ஆகணும். வெங்கனுக்கு இந்த மாதிரி எஃப்ஏ கப் வரனா கூட எனக்கு எஃப்ஏ கப் வந்து எனக்கு பெருசா தெரியும், ஹையஸ்ட் இருக்கா, அதனால பிரச்சனை. எஃப்ஏ கப் அடிச்சா கூட இவங்களுக்கு அது பத்தாது. ஆமா அந்த நிலைமையில இருக்காங்க உண்மையில. அந்த தீனி அந்த நேத்து மேட்ச்லாம் 2 ப்ரீ சீசன் மேட்ச் வந்து லியான் கூடயும் லெவர்குசன் ஆடும்போது வந்து அந்த ஹங்கர் வந்து அப்பட்டமா தெரியுது. ரொம்ப 37வது நிமிஷம் நேத்து நான் நோட் பண்ணேன், ஃபுல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். 37வது நிமிஷம் ஒரு ப்ரீ சீசன் 2 கோல் விழுந்துருச்சு, சாக்கா பால் எடுத்துட்டு 3 பேரை மடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அது தேவையே கிடையாது, இன்ஜுரி ஆகுன்ற பயம் இல்ல, இல்ல அவன் ஏன் அப்படி பண்றான், கிளப்புக்கு அவன் பிடிக்கும்ன்றத தாண்டி புள்ள இருந்து கோச் சொல்றான் அதை, நீ இப்படிதான் ஆடணும். ஏன்னா ஆட்டுட்டா யோசிக்கவே மாட்டான், சாக்கா ஒழுங்கா இல்லைன்னா சாக்காவே உட்கார தூக்கி வச்சிருவான். லைக் அந்த மேன் மேனேஜ்மெண்ட் வந்து வேற மாதிரி ஒரு செட்டிங்ல வச்சிருக்கான். இப்போ இன்னும் இவர் சொன்ன மாதிரி உள்ள வரான்ல கிளப்புக்கு புதுசா வரான்ல, அவனுக்கே தெரியுது நம்ம இந்த சிஸ்டம்ல தான் ஆட போறோம்ன்ற. ஏன்னா கலிபோர்னியா நேத்து ஆடுறான், பல வருஷமா கிளப்ல ஆடின மாதிரி நேத்து அடிக்கணும். இன்னொரு வருஷம் கலிபோர்னியா இங்க ஆசனுக்கு வரணும், அங்க விட்டுட்டு அவன் ஒரு சீசன் வந்து உலகனால இருந்து இவன் போறான், இவன்டஸ்க்கு போறான், அங்க போயிருக்கலாமே வரல. எல்லாரும் சேஸ் பண்ணாங்க, எதுக்கு இங்க ஆசனுக்கு வரலாம். உனக்கு அந்த அட்ராக்டிவ்னஸ் வந்து இந்த ப்ராசஸ்ல இருக்குது, ஆர்டெட்டா கிட்ட இருக்குது. இவங்க இப்ப திருப்பி வின் பண்ணும்ல, இங்க அடுத்த மால்டினின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. அவனை வந்து நீங்க சப்பே ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க, எதுவுமே பண்ணாம நீங்க. ஆக்சுவலா எனக்கு மைண்ட்ல சலிபாவோட ரீப்ளேஸ் பண்ணதான் எனக்கு படுது. இன்ன வரைக்குமே யோசிச்சிருந்தேன், சலிபா அடுத்த வருஷம் ரியல் மேரிட் போகும்போது கலிபோர்னியா எங்க வந்து உட்கார்ந்துரும். ஆனா எனக்கு அப்படியே தோணிட்டே இருந்தது, அதனால வந்து யோசிக்கவே முடியல. ஏன்னா எனக்கு பர்சனலா சலிபா வந்து
அவனை ஸ்கவுட் பண்ணதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சலீபா சைன் பண்ணி எமிரேட்ஸில் ஒரு போஸ்டர் வச்சுருந்தாங்க, த ஸ்ட்ரைக்கர்ஸ் எயின்ட் ரெடி அப்படின்னு ஒரு போஸ்டர் இருந்தது. அதை நான் ஷேர் பண்ணப்போ அவ்வளோ பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் யாரு என்ன இது ஒரு ஒரு ஹோப் இருக்கும்ல, ஏ இவன் நம்ம பையன் அவன் பெரிய ஆயிடுவான் அப்படின்னு ஒரு சில பிளேயரை பார்த்தா தோணும்ல, அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு சலீபாலாம். அதே மாதிரி தான் இந்த ட்ரொசாட தூக்கிட்டு இருந்ததுமே ஒரு பெரிய ஃபேக்டர். ட்ரொசாட் வந்து முட்ரிக் வாங்கினதுனால ஒரு ஆக்சிடென்டல் பேனிக் பை அப்படின்னு நினைச்சோம். இப்போ பரவாயில்ல, இப்போ கூட நாங்கள் முட்ரியை கொண்டு வந்தீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அந்த அளவு ஒரு பேசான ஒரு பிளேயர்லாம் அப்டேட்டாக கொடுக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் கொடுக்குற ஐடியாலையும் வந்து பார்த்தீங்களா, முட்டிக்க விற்கிறீங்களான்னு கேட்டாங்க போல சீசன்ல. பேசிய ஸ்டெர்லிங் ஒருத்தர் இருக்கார் வாங்கிக்கிறீங்களா, நானும் போகிற இடத்துல தான் போனிங் பண்ணி பார்க்குறேன், போக மாட்டுறாரு அந்த மனுஷனே. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்கர் இல்லாதது, இந்த ஹோல் கான்வர்சேஷன்ல இல்லை பேசின ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்கர். ஏன்னா இப்போதைக்கு அவங்க பார்க்குற சைனிங் எல்லாமே டிஃபெண்டர்ஸாக இருக்காங்க, டிஃபெண்டர்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ் இப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்ட்ரைக்கரை யாரோட லிங்க்ல இருக்காங்க இல்லை யாரோட டாக்ஸில் இருக்காங்க, யாருமே வாங்க மாட்டோம், யாரையும் வாங்க மாட்டோம். ஆனால் லிங்க்ல ரொம்ப ஒரு ரெண்டு சீசன் அவங்க மீன் ஒன்றரை சீசன் அதுக்கு விக்டர் கேரக்கஸ் இருக்கா, ஃபைன். நான் கேம்லாம் உட்காந்து ஃபாலோ ஆப்வியஸாக நம்ம பண்ணுவோம்ல, நம்ம கிளப் ஒரு பிளேயர் கூட சென்ட். ஏன்னா ஸ்டார்டிங் பீரியட்ல நம்ம எப்படி இருப்போம், அந்த காம்பினேஷன் மட்டும் பார்த்து டே சரியான பிளேயர் போறா அப்படின்னு இருப்போம். அப்புறம் நம்ம கொஞ்சம் அடிகள் எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் நம்ம போய் உட்காந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்பவும் டைம் இல்லைன்னா போய் ஸ்மார்ட் இதுல போயிட்டு ரேட்டிங் எவ்வளவு வாங்கிடும். அப்படிதான் கேரக்டர்ஸ் ஃபாலோ பண்ணேன். எனக்கு தெரியல சைன் பண்ணுவோமான்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்த நான் ஸ்டேட்மெண்டா சொல்லலாம், கேரக்டர்ஸ் நாங்க சைன் பண்ணி முன்னாடி ஆட விட்டு இந்த டீம் ஆட விட்டோம்னா இருக்கும்போது இதே கேப்ரியல் ஜீசஸ் வந்து நூனஸோ ஹாய்லாண்டோ இருந்தாங்கன்னா அங்கே வேற மாதிரி இருக்கும்னு கேம் பண்ணுது எனக்கு. ஆமாம், அங்கே இருக்கும் இல்லை. ஆக்சுவலாக அதுதான் கேம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சிஸ்டமுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் தேவையில்லை, ஏன்னா டெக்லன் ரைஸ் வந்து இப்பவுமே ஸ்ட்ரைக்கர் தேவை இல்லை. அதான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா டெக்லன் ரைஸ் வந்து எங்களுக்கு 17 கோல் இன்வால்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆள், கோல் அண்ட் அசிஸ்ட் ஒடேகார்ட் கொடுக்குறாரு, ஒடேகார்ட் கொடுக்குறாரு. தாமஸ் பார்ட்டே மட்டும் தான் ஹோல்டிங் ஃபீல்டு, தாமஸ் பார்ட்டே, கேப்ரியல் ஜீசஸ், சாரி கேப்ரியல் அண்ட் சாலிபா, இந்த மூணு பேரை தவிர மற்ற எல்லாருமே எங்களுக்கு கோல் ட்ரொசார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அதிகமாக இருக்குது. அதுதான் ட்ரொசார்ட் கிட்டத்தட்ட 27-30 கோல் இன்வால்மெண்ட் வந்து போன சீசனில். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ரைக்கர் வந்து ஸ்ட்ரைக்கர் வேணுன்றது ஆசை தான் எனக்கு இல்லை. ஆர்டேட்டா வந்து ஸ்ட்ரைக்கர் வாங்குற மாதிரி ஐடியா எனக்கு பட்டலை. எனக்கு எல்லாரோடையும் இவன் ஃபர்கஸன்லேருந்து ஒசிமன்லேருந்து எல்லாருக்கூடையும் நம்ம வந்து லிங்க் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஆர்டேட்டா ஆசைப்பட்டு சைன் பண்ணணும்னு நினச்ச ஒரே ஸ்ட்ரைக்கர் எனக்கு தெரிஞ்சு விலகோவிச் மட்டும்தான். விலகோவிச் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஸ்ட்ரைக்கர் நான் வந்து இவனை சைன் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனால் இவர் சொன்ன மாதிரி நோட் பண்ணோன்னா வ்ளகோவிச் சைனிங் இல்லைன்னு தான் சிஸ்டமே மாறிச்சு, அந்த சிஸ்டமே மாறிச்சு. ஸோ ஹீ நோஸ் ஐ ஆர்டா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கோச், ஹீ நோஸ் வாட் இஸ் டூயிங். அவன் ட்ரெயின் ஆன இடமும் சரி, அவன் விளாண்ட ஆளுங்களும் சரி, அவனுக்கு தெரியுது அடாப்டபிலிட்டி. ஆர்டாவோட அடாப்டபிலிட்டி தன்மை வந்து போன சீசன் வளர்ந்தனால தான் இம்ப்ரூவ் ஆனும். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் பண்ண சீசன் வந்து ஆர்டா வந்து அடமெண்டாக இருந்தான், அவன் சில விஷயம் எனக்கு இது இப்படி தான் இருக்கும், எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு அவர் பண்ணும்போது தான் அந்த பக்கத்துல இருந்தாலும் ஏறி போய் மிதிச்சு போயிட்டான். அது விளையாச்சு விட்டதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணதுல பாருங்களேன், ரஃபினியா முர்டிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேசி விங்கர், ஒரு பேசி ரைட்டர், ரெஃப்ளியர் வந்து ஒரு ஆளை வந்து துரத்திக்கிட்டே இருக்கா. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ, ஒரு ரெண்டு சீசன் முட்ரிக் வாங்கிடுவோம். இந்த சீசன் வாய்ப்பு இந்த சீசன் வாய்ப்பு, ஆனா ரெண்டு சீசன்ல வாங்கிடுவோம். ஆர்டேட்டா துரத்துறது இதுதான், ஆர்டேட்டா சைக்கிள துரத்தவே இல்லை, பேசி விங்கரை தான் துரத்திட்டு இருக்காரு. நெட்டோ யார் கூட லிங்க் ஆகிட்டு இருக்கோம் பாருங்க, இப்படிதான் நாங்க துரத்திட்டே இருக்கோம். ஹேவட்ஸ், ஒன்ஸ் ஹேவட்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரைக்கர் பேச்சுக்கு வெளில நம்ம ஃபேன்ஸா பேசுவோமே தவிர்த்து, நீடுன்னு சொல்லி பேசுவோம் தவிர்த்து, மேனேஜ்மெண்ட் வந்து இவங்களோட லிங்க் ஆன மாதிரி எந்த இதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு டிஃபெண்டர் கூட ஹேட்டோட லிங்க் ஆயிருப்பாங்க, அது மாதிரி கிரேக்கஸே இப்போ நம்மளா பேசிட்டு இருக்கதான். இவன் ஆட்டம் ஆட்டம் டொவிவிக்கா, அவன் செர்பியன் சம்திங், அவனை கூட லிங்க் பண்ண போசிஷன் எல்லாமே லிங்க் பண்ணிருப்பாங்க. ஆர்டெட்டா வந்து டீலா பேசுனது எடு போய் பேசுனதுன்னா ரஃபினியா முர்டிச்சு சொன்ன மாதிரி ஆர்சனல் வந்து முன்ன மாதிரி கிடையாது. நான் ஒரு பிளேயருக்கு இவ்வளவு பட்ஜெட் நான் கொடுக்குறேன், ஐ வாண்ட் தட் பிளேயர்னா ஆர்டெட்டா கிளப் கொடுக்குது. ரைஸ் ஆடும்போது போன சீசன் பாதி வரைக்குமே என்னால் நம்ப முடியல, 100 மில்லியன் பிளேயர் என் கிளப்புக்கு ஆடுறான், அதுவும் டெக்லன் ரைஸ் என் கிளப்புக்கு ஆடுறான். இங்கிலாண்டோட ஃபேஸ் ஆனால் எனக்கு அதுவே பெரிய விஷயம். அடுத்த மால்டினின்னு சொல்ற ஆள் உள்ள வந்துட்டாங்கல்ல, எல்லாரும் கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காங்கல்ல,
இப்போ இந்த இது இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது, நெக்ஸ்ட் பிக் திங் வந்து ஆர்சனல் தான் சொல்லி கிளம்பி வரும்போது ஸ்ட்ரைக்கர் வேணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் செல்சியை தாட்டிட்டு ஒசிமே நீங்கள் வரது வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் அந்த சிஸ்டம் வேணாம். பேசினாங்க அது மாதிரி இன்னும் படல, இன்னும் பாப்பா எப்படி இருக்குன்னு போக போதும் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ பேக்கப் பிளேயர்ஸ் நான் கேட்கணும் நினைக்கிறேன். அது பர்டிகுலராக அந்த விங்கர் சைடு தான் பார்க்கணும். ஏன்னா ட்ரோசார்ட் மார்டினலி இங்கே உங்களுக்கு சாக்கா அண்ட் நெல்சன் நெல்சன் இருக்காரு. ஸோ இந்த எடுத்துருவாங்க நம்ம, இல்லை அதான் இந்த டெப்த் போதுமானு கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது என்ன, அவர் வந்து ஒரு பேசியான விங்கர்லாம் டிபெண்ட்டாக இருக்கு, பேசியான விங்கர் வேணும் அப்படின்னு கேட்டுருக்காரு. வாட் இஃப் இந்த இதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பாயிடுச்சு அப்படின்னா அவங்களா இது பேக்கப்புன்னு சொன்னாலே பல ஒரு மூணு சீசன் ஹாஸ்டல் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்குறது சாக்காவுக்கு. அது வந்து அந்த சாக்கா மேலே இருக்க ஒரு கன்சர்ன் தான், அது ஸ்ட்ராட்டஜியெல்லாம் தாண்டி அவன் மேலே ஒரு கன்சர்ன். ஏன்னா அது நிறைய பேர் ஓட்டினாங்க, அதே சாக்கா வந்து ட்விட்டரில் எல்லாருமே ஒரு சோஷியல் மீடியாவில் சாக்கா அடிக்கிறேன் விஷயம்னா அவன் ஒழுங்காக இல்லைனா லிம்ப் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனால் அடி அவனை அவன் மேலே ஏன் நின்று போகிறானுங்க, அது பார்க்கும்போது அவங்க ஒரு பதட்டமாக இருக்குது. சாக்கா வந்து லிட்டலி உண்மையாக லிம்பாக இருக்காங்க, லைக் உண்மையிலே வந்து சாக்கா வந்து பார்க்கும்போது எங்கள் கிளப்போட குழந்தை அந்த ஒரு வீடியோ இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரீமியர் லீக் ஜெயிக்கிறமா இல்லை, அது பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே அழுக வரும். அவன் ஒரு குழந்தை, அவனை போட்டு இது பண்ணி அவனுக்கு பேக்கப் யாராவது தேத்திருங்கடா. ஏன் இப்போ நெல்சன் கிளம்புறான், நெல்சன் கிளம்புறான், உண்மையிலே பேக்கப் தேவை சாக்காக்கு. சாக்காக்கு பேக்கப்பே இல்லைன்றதோட டீமுக்கு வந்து சாக்கா வந்து சாக்காவோட இன்சைட் கட் போகும். சாக்காட்ட வந்து ஒரு ஒரு யார்ட் பேஸ் இருக்காது, கம்மியாக இருக்கும். எல்லாரும் அந்த எலிட்டோட பேஸ் வந்து கம்மி, அந்த பேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா தலைமை எங்கேயோ இருப்பாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ப்ரூவன், பட் அந்த ஜென்ரேஷனல் அந்த இதுக்கு போகிறதுக்கு பேஸ் கொஞ்சம் கம்மி தான், கட் பேக் பண்ணிட்டு தான் உள்ள வருவாப்பில், பீட் பண்ண முடியலன்னா. ஆனால் அந்த இது வந்து அந்த டைமென்ஷன் ஆஃப் பிளே வந்து ஆர்சனலுக்கு தேவைப்பட்டே இருக்கு. ஏன்னா ஆர்சனல் வந்து ரெண்டு பேரும் கேங் பண்ணுறாங்க இங்கே, இங்கே சகாவோட இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் அவங்க வந்து மிட்ஃபீல்டை வந்து க்ரௌட் பண்ணிட்டாங்கன்னா, வந்து சப்ளையை க்ரௌட் பண்ணிட்டாங்கன்னா, சப்ளை பேக்வர்ட்ஸும் சைடும் போச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆர்சனல் வந்து கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃப்ரீ பண்ண முடியலன்னா ஆர்சனல் மொத்தமாக காலி. ஆமாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃப்ரீ. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாக்காவுக்கு ஏன் ஒரு பேக்கப் இதில் சாக்காவுக்கு அடிபட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு பேக்கப் ஏன் தேவைன்னா, சாக்கா ஒழுங்காக சாக்கா பிளாக் பண்ணிட்டா சில மேட்ச்லாம் நிறைய மேட்ச் மொத்தமாக அடி ஜெயிச்சிருக்கும். ஏன்னா வந்து லெஃப்ட் ஒன்றுமே ஆட மாட்டாங்க. சாக்கா போனதுக்கப்புறம் வந்து லெஃப்டோட மார்டினெல்லியோட ரன்ஸும் சரி எனக்கு அந்த மிஸ் ஆச்சு. அந்த சாக்காவோட இதை வந்து ஒழுங்காக ரீப்ளேஸ் பண்ண ஜினி இருப்பாப்பில் பண்ணுவாப்பில் இல்லைன்னு சொல்ல, பட் மார்டினெல்லியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைமிங்கும் அதுக்கப்புறம் மார்டினெல்லி கூட இருக்க, நீங்கள் அந்த சாக்காவோட லாஸ்ட் சீசனில் நம்மளுக்கு இந்த சீசன் சாக்காவோட கோல்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா வந்து மார்டினெல்லி அவனுக்கு க்ளோஸ் ஆடுவா ஆடிட்டு இருப்பாங்க, இன்சைட் பாக்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருவாங்க. அது யார் பண்ணா லாஸ்ட் சீசன், அதுக்கு தான் இப்போ நினைக்கிறேன். இல்லை இன்கேஸ் வேணா உங்களுக்கு போன சீசன்ல வந்து இவர் பார்ட் டே ஃபுல்லாகவே இல்லை உங்களுக்கு, கடைசி ஒரு நாலு அஞ்சு. ஸோ மேபி லைக் அந்த இது வந்துச்சுன்னா டெக்லன் ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மூவிங் ஃபார்வர்ட் வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிடையாது போகும்போது. அது அப்படி டெக்லன் ரைஸ் தூக்கி நீங்க எல்சிஎம்ல போட்டு ஆடுனீங்கன்னா நேற்று மேட்ச் அப்படிதான் ஆடணும். அப்படி ஆடும்போது டெக்லன் ரைஸ் ஒரு விங்கர் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஆனா அப்படி ஆடுனா மார்டினெல்லியை வந்து பேக் யுவர் பேக்ஸ் அந்த மோடுக்கு அனுப்பிச்சு விட்டுடலாம். ஏன்னா மார்டினெல்லி ஆடுறது அப்படி தான் இருக்கு. போன சீசன் டெக்லன் ரைஸ் நிறைய லெஃப்ட்ல ஆடினாரு, அந்த இது இருந்துச்சு. பட் ஆனா அது என்ன சொல்றது, நம்மளுக்கு பாக்குறது ஃபேன்சியா இருக்கும், ஒரு ரெண்டு மூணு ஆட் கோல்ஸ் ஆடு மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். பட் கேமை கில் பண்ணுறது இருக்குல்ல, மார்டினெல்லி தான் கேமை கில் பண்ணுறதுக்கான நம்மளோட எக்ஸ்பெக்டர். என்னதான் சாக்காவை வந்து நீங்கள் பெருசாக வந்து சாக்கா வில் கிவ் அதுன்னு சொன்னாலுமே மார்டினெல்லியோ இப்படின்றதுக்குள்ளே கேம் முடிஞ்சிடும். ஒரு கோல் அடிச்சிட்டாங்கன்னா அந்த இது டோட்டலாகவே கில் பண்ணுவாங்க, முடிச்சிடும். அதான் அந்த பேஸ் இருந்துச்சுனாலே போதும் அங்கே அந்த இந்த மொத்த டீமுக்குமே. ஏன்னா நீங்கள் வந்து மிட்ஃபீல்டை தாண்டி செலிவாக தாண்டி டிஃபென்ஸ் வந்து பயங்கர சாலிடாக இருக்குது. காப்ரியலோட ஆர்டிசிபேஷன் சரி, சலிபாவோட ஆர்டிசிபேஷன் சரி, பயங்கர சிங்கில் இருக்கு. என்ன எனக்கு தெரிஞ்சு சலிபா வந்து ஒரு நாச் எக்ஸ்ட்ரா போடணும், விடிச்சுருப்பாங்க. இவர் வேண்டை கேமிக் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு ஒரு நாச் கிரியேட்டிவிட்டி இல்லை தம்பிக்கிட்ட வந்து, விங் பால்ஸ் விங் பால்ஸோ இல்லாட்டி வந்து பாலை ரிலீஸ் பண்ணுற டைமிங் இருக்குல்ல, சென்டரில் போகிறதுக்கும் நடுவில் போகிறதுக்கும் பிரேக் த்ரூ பிரேக் லைன் பிரேக் பிரேக்கிங் லைன் பண்ணுறதுக்கும் இவர்கிட்ட இல்லை. அது மட்டும் சலிபாட்ட வந்துருச்சுன்னா சலிபா வில் பி என்ன பண்றாங்க
டிம்பரோட அவதாரம் பெருசா இருக்கும் தான் தோணுது. ஏன்னா டிம்பர் வந்து சிபிஆர் ட்ரை பண்ணாங்க பிசிசன், அதுக்கு அது ஒண்ணு இருக்கு. இப்போ டிம்பர் சிபினா போ எங்க ஆளுங்க எதா சொல்றேன், எங்க ஒயிட் சிபி தான் எல்லா இடத்துலயும் எல்லாம் சிபி தான். இல்ல நான் ஒயிட் கிவியர் சாலிபா கேப்ரியல் கிவியர் எடுத்துங்க. கிவியர் ஓகே ஓகே ஒயிட் டிம்பர் சாலிபா கேப்ரியல் கலிஃபியோரி அஞ்சு பேர்மே சிபி தான். அஞ்சு பேர்மே சிபி ஆடுறவங்க. இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா டிம்பர் ஒயிட் கலிஃபியோரி ரெண்டு நல்லா ஓடுவாங்க. ஆமா ஆமா. சோ இந்த அஞ்சு பேர் மட்டும் இருந்தாலே நாங்க நாலு பேர் ஃபில் பண்ணிடுவோம். ஆமா சிம்பிள். அத அட்டாக் வந்து நீங்க எவ்வளவு நாள் முன்னாடி போயிக்கங்க நான் பாத்துறேன்ற மாதிரி இந்த டீம் வந்து சிங்க்ரனைஸ் வித் அட்டாக்ல ஒரே டீம்ல அது அந்த இதுல இருக்குல. உங்களுக்கு இப்ப கேப்ரியலோ சலிபாவோட கோல் கான்ட்ரிபியூஷன் செட் பீஸ் லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். ஆமா நேத்து கூட நேத்து கோல் அந்த மாதிரி செட் பீஸும் நாங்க ஆடுறது நேத்துலாம் வந்து ஒரு சாக்காவோட லெஃப்ட்ல வச்சு ரைட்ல இருந்து ஒரு ஃப்ரீ கிக் ஆடுறாங்க. ஒரு மாதிரி ஃபார்மேஷனே கோல் கீப்பர் இருக்கான், அஞ்சு பேர் அவங்க டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க, எங்க ஆளுங்க ஆறு பேர் இங்க நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்றானுங்க, வாட் இஸ் குக்கிங், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ சம்திங் டிஃபரெண்ட்லி தே ஆர் ட்ரைங், என்னமோ பண்றாங்க. என்ன என்ன பண்றாங்க கேக்காங்க. ரெண்டு செட் பீஸ் நிறைய கோல் போயிருந்தது. செட் பீஸ் கோல் நிறைய வந்து ஆக்சுவலா ஒரு டெக்லரேஸ் ஒன்று பாஸ் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க. செட் பீஸ் கோல் இது மூணு நாள் போயிருக்கணும். அதனால வந்து இந்த டீம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இதா இருக்கு. டிம்பர் வந்து சாலிடா இருக்காரு. லாஸ்ட் சீசன் பார்த்ததுக்கு வந்து அந்த சின்ன மேட்ச் தான் பார்த்தது. டிம்பரோட சாலிடிட்டி மட்டும் திரும்ப இதுக்குள்ள வந்துச்சுன்னா டிம்பர் யாரையும் ஓட ஓட போறாரு, யாரும் ஓட ஓட போறது தெரியல. இன்னொரு ஃபேக்டர், போன சீசன் டிம்பர் ஆடி இருந்தா மாறி இருக்கும், டிம்பர் ஆடி இருந்தா கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். ஏன்னா டிம்பர் மாதிரி ஒரு பிளேயர் சிட்டிட்ட கிடையாது. டிம்பர் மாதிரி எங்களுக்கு நான் இந்த டீம் இருக்கும்னு சொல்றேன். அந்த வெர்சட்டிலிட்டி டிம்பர் மாதிரி ஒரு டிஃபெண்டர் சிட்டிட்ட கிடையாது. வாடி ஒரு ப்ராப்பர் டிஃபெண்டர், வாடியால சொல்றானுங்க டிம்பர் மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. டிம்பரோட கிரியேட்டிவிட்டி அந்த ஒரு அந்த ஏசியல் நடக்கலைன்னா மாறி இருக்கும், கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். ஏன்னா அது போன சீசன் ப்ரீ சீசன்லாம் பார்த்துட்டு பார்சிலோனா கூட ஒரு மேட்ச் நடக்கும், 4-2 ஜெயிப்போம் ஜெயிப்போம் டிம்பர் ஆடின ஆட்டெல்லாம் பார்த்துட்டு இவனை இப்போ யுனைடெட் விட்டானுங்க அப்படின்னு. ஏன்னா யுனைடெட் மேட்ச் பார்க்க வந்துட்டு எங்கள்கிட்ட கூட மீட்டிங் முடிச்சுட்டு போனாங்க. அப்படியா, அவங்க தான் பே பண்ணாங்களா? ஆமா, டிக்கெட் பே பண்ணிட்டு பே பண்ணுங்க. கடைசி அவங்க ஒரு கேள்வி கேட்க முடியும். இன்னொரு விஷயம் ரெண்டு பேரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். மான்செஸ்டர் சிட்டியோட இந்த காம்படிஷன் இருக்குல்ல, இந்த சீசன் உங்க காம்படிட்டரா மான்செஸ்டர் சிட்டி இருக்காங்க. அவங்களோட கடைசி ரெண்டு சீசனா அவங்களோட இருக்கீங்க. ஸோ இந்த சீசன் மேன் சிட்டியோட உங்களுக்கு ஏதோ எட்ஜ் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? மேன் சிட்டியோட நாங்கள் எங்களுக்கு ஒரு படி, ஏன்னா அங்கே ஜூலியன் அல்வாரஸ் போயிருக்காரு, இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓவரால் நடக்கிற மாதிரி தான் இருக்காங்க, ஒரு ஓவர் பண்ற மாதிரி. ஸோ அதை பத்தி எதுவும் நினைக்கிறீங்களா? எட்ஜ் இருக்குன்றது தாண்டி ஒரு பிளேயர் போயிட்டாரு, அதனால சிட்டி வீக் ஆகுமான்னு கேட்டா அந்த இடத்துல வேற கோச் இருந்தாருன்னா நான் சொல்லலாம் இந்த டீம் ஏதாவது இங்கே வாங்குற பிளேயரே இந்த மோடில் தான் ஆட வரான். ஸோ அடுத்தால ஆனால் ஒரு கான்ஃபிடன்ட், அது எதனாலலாம் எனக்கு தெரியல, இன்னும் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. இல்லைடா இந்த சீசன் நம்மளது தான்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட். ரைட்டாப்பா, நினைச்ச வார்த்தை கிடைச்சு இந்த சீசன் நம்மளது தான், ஓகே பாப்போம் அப்படின்ட்டு. நீங்க இந்த சீசன் ஏதோ ஒரு கப் அடிச்சிருவாரு, ஏதோ ஒரு கப் இந்த சீசன்ல கன்ஃபார்மா இருக்கு. நேத்து எமிரேட்ஸ் கப் இல்ல வந்துருச்சு உங்களுக்கு, அதோட எடுத்துட்டு போங்க. இந்த சீசன் எண்ட்ல நாங்க ஒரு கணக்கு எழுதுவோம், யூரோப்பியன் கப் ரெடி ஆயிக்கங்க, அவ்வளவுதான். கான்பரன்ஸ் லீக் நம்பிக்கை இருக்கு தெரியுமா, போன சீசன் லீக் அடிப்பேன்னு நினைச்சாங்க. அப்படிதான் கொஞ்சம் மிசேஜ் அஞ்சு கொஸ்டின் கீழே வந்துட்டோம். ஓகே, கடைசியா இந்த சீசனோட ப்ரெடிக்ஷன், லிவர்பூல் எனக்கு ஆக்சுவலாக செவன்த்து வெஸ்டாம் போட்டிருக்கீங்க. எயித்து செல்சி போடுங்க ப்ரோ, வேணும் செவன்த்து செல்சி அப்படிலாம் இல்லை, எயித்து வச்சு போ பார்த்துக்கலாம். எனக்கு ஏன் அந்த வில்லா இது நான் சொல்கிறேன்னா தெரில. எனக்கு உணயமரி உணயமரி வந்து இல்லை உணயமரி என்ன பண்ணுவான்னு எனக்கு பேசலாம். நீங்கள் சைனிங்கில் நல்லா தான் பண்ணுவீங்க, சைபாக உணயமரி தான் சைனிங். இந்த ரிவ்யூ போயிட்டே இருக்குல்ல, இந்த ரிவ்யூ ஒன்னோட எடுத்துட்டு இருக்கோம். நான் வந்து வில்லாவை பற்றி பேசவே இல்லை, எங்களுக்கு தெரியும். ஓகே ரைட்டு பாபு, ஆக்சுவலாக உங்களோட ரியல் எஸ்டேட் எக்ஸ்பெக்டேஷன் நாலு ட்ராஃபி இருக்கீங்களா நீங்கள் நாலில் என்னென்ன எஃப்ஏ கப் லீக் கப்பில் தான் இருக்கு, லீக் கப்பில்
உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எதுல கேக்குறீங்க? லீக் கப், கார்பாவோ கப், கார்பாவோ கப், கார்பாவோ செமிஸ், செமிஸ். ஓகே, கோல் எஃப்ஏ கப், எஃப்ஏ கப் தெரியல, மேபி கப் இல்ல ஃபைனல்ஸ், கப் ஆர் ஃபைனல்ஸ். ஓகே, கண்டிப்பா ஃபைனல்ஸ் இருக்கும் அப்படினா பிரீமியர் லீக். ஆ ஓகே, சாம்பியன்ஸ் யூசிஎல் வின் பண்ண போறது இல்ல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம். எல்லாரும் சும்மா தானே. யூசிஎல் என்ன எக்ஸ்பெக்டேஷன்? செமிஸ் செமிஸ் ஓகே, ரைட், குட், 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 ரைட். போன தடவை ஆனதோட நான் எல்லாருக்கும் சொன்னது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஓகே, போன சீசனோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இம்ப்ரூவ்மெண்ட். ஆமாம், அண்டு மேபிலிங் ப்ரீமியர் லீக் மட்டும் ஒரு படி ஹையான ஒரு படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பெரிய படி, ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ஏறிட்டு போன ஒரு சீசன், ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட், ஒன்றரை பாயிண்ட், அது சொல்ல போனக்கூடாது. கப்பிலேயே கப்பில் தான், நாங்களும் கப்பில் தான், ஒரே இடம் தானே கப்பில் தான். பதினாறாவது வந்திருந்தா கூட தான் பேசியிருக்கேன். நீங்களும் நீங்களும் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, சச்சே இல்ல. கான்ஃபரன்ஸ்க்கு தானே அந்த கிரி படத்துல வடிவேலம் வந்து அதே ரெண்டுலாம் ஒண்ணுதான். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ.